ஹாய் எவ்ரிபடி, தலைவருடைய 169 உடைய ஃபஸ்ட் லுக் எப்போ தெரியுங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பொறுத்த முடியும் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. இப்போது நம்ம தலைவருடைய 169 ஃபஸ்ட் லுக் எப்போ அப்படின்றது இப்போ லீக் ஆகியிருக்கு. சமூக வலைதளங்களில் நம்ம தலைவரின் சொந்தங்கள் கொண்டாடி தீர்த்துட்டு இருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மிடில், அதாவது 14 வாக்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்போ தேரி மாசாக தெருக்கி விட்டுருக்காங்க. ஒன்று மட்டும் நிச்சயங்க, தலைவருடைய ஒரே ஒரு அந்த புதிய பட அப்டேட் மட்டும்தான் கொடுத்தாங்க. ஆனால் பட்டி தொட்டி எல்லாம் இருக்கிற உள்ளூர் நியூஸ் சேனல்லேருந்து வெளியூர் வரைக்கும் அதிரி புதிரி ஆயிடுச்சு அப்படின்றது மட்டும் உண்மை. ஃபஸ்ட் லுக்கு எப்படி இருக்க போதோ தெரியலையே அப்படின்னு நினைக்கக்குள்ளேயே எப்படி இருக்கும் அப்படின்னு பிரமிப்பாக இருக்குங்க. ஆனால் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு பாருங்க, நினச்சிருக்க பாருங்கள், எல்லா மீடியாவிலையும் தெரிக்க விட்டுருந்தாங்க அப்படின்றது தான் உண்மை. ஏசிநெட் பாருங்கள், ஹிந்தி இதில் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏசிநெட் தெலுங்கு அதுலேயும் விட்டு வெளியிட்ருக்காங்க. நம்ம அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள், நம்ம மனோபால சாரும் அது ரெக்கார்ட் படித்ததை மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தந்தி டிவிலையும் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியா டுடே அவங்களும் வந்து கொண்டாடி இருக்காங்க. இது பாருங்கள், எல்லா நியூஸ் சேனல் ஹிந்து எல்லா நியூஸ் சேனல்களும் கொண்டாடிய ஒரே நான் பாருங்கள் இந்த புதிய தலைவரை இதை இணைச்சிருக்கேன். ஒரே தலைவர், நம்ம தலைவர் தங்க தலைவர் அப்படின்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுங்க. அதாவது இந்தி பேப்பர்லேருந்து இந்த பாருங்கள் ஏபிபி நாடு இதுலேயும் அங்கே பாருங்கள் தினகரன் எல்லாமே உங்களுக்கு நான் இணைச்சிருக்கேன். ஒரே ஒரு சின்ன ஒரு அப்டேட், அதாவது ஒரு அறிவிப்பு தாங்க, நம்ம தலைவருடைய புதிய படத்துடைய அறிவிப்பு. தமிழ் மீடியாவிலேருந்து, இங்கிலீஷ் மீடியாவிலேருந்து, இந்தியிலேருந்து, தெலுங்குலேருந்து, கன்னடத்துலேருந்து, மலையாளத்துலேருந்து எல்லாத்துலேயும் தெரிக்க விட்ட ஒரே தலைவர் அப்படின்னா நம்மளுடைய தங்க தலைவர், நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான் என்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுங்க. எல்லா மீடியாவையும் சும்மா அதிர விட்டார். அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் இன்னமும் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஈவன் ட்விட்டர்லேயும் ஒன்றும் ட்ரெண்டிங்கில் தெரிக்க விட்டுட்ருக்காங்க. இதை பாருங்கள் இங்கிலீஷ் பேப்பரில் எல்லாத்துலேயும் நம்ம தலைவருடைய அந்த ஹெட் நியூஸ் தாங்க. ஒரே ஒரு சின்ன அறிவிப்பு தான். இதுவே நம்ம தலைவருடைய ஃபஸ்ட் லுக்கோ டீசரோ வந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? இன்னமும் நம்ம தலைவருக்கு இந்த ஹைப்பு குறைவே இல்லைங்க. எல்லாரும் இப்போ அதனால தான் வைத்தறிச்சலில் வேதனையில் இருக்காங்க. ஹேட்டர்ஸ்ன்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுங்க. ஓகே நண்பர்களே, நீங்கள் சொல்லுங்கள், யாரெல்லாம் நம்ம தலைவருடைய ஃபஸ்ட் லுக்குக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். மூணு ஆப்ஷன் கேட்கும், அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். தலைவரை பற்றிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனலில் இணைந்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோவை கண்டுகளித்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி. பாய் பாய். ஜெய் ஹிந்த்.